சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இயேசு சுவாமி, தந்தி மாலை வேளையிலே நாமத்தின் நிமித்தமாக கூடியிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதி என் கர்த்தாவே. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிக்கிறான் என்று வேதம் சொல்கிறதே சுவாமி. வார்த்தையை விடுத்து பிள்ளைகளை சுகப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி. சகல கட்டுகளிலிருந்தோம், சகல அந்தகார சக்தியிலிருந்தோம், பேபி சாசு பில்லி சூனிய கட்டுகளிலிருந்தோம் பிள்ளைகளுக்கு இந்த நேரத்திலே விடுதலை கட்டளையிட வேண்டுமா ஜபிக்கிறோம் கர்த்தாவே. வல்லமை கடந்து வரட்டும் சுவாமி. இயேசுவே, பேதுருவும் வார்த்தையை போதித்து கொடுத்த பொழுது அக்கினி கடந்து வந்ததே, அபிஷேகம் கடந்து வந்ததே, இந்த வளாகம் முழுவதும் உமது வல்லமை இறங்கட்டும். தீயவனின் தீக்கணைகள் சுட்டரிக்கப்படட்டும் சுவாமி. வல்லமை கடந்து வரட்டும் சுவாமி. இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் வெக்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள் என்று சொன்னீரே சுவாமி. இதோ ஆர்வத்தோடு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் சுவாமி, இவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி இயேசுவே உமது கரங்களிலே இவர்களை தாங்கி பிடியும் சுவாமி. நான் உனக்கு முன்னும் பின்னுமாக வருவேன் என்று சொன்ன தெய்வமே, ஐயா அந்த நேரத்திலே உமது பிரசன்னம் கடந்து வரட்டும், முன்னும் பின்னுமாக கடந்து வரட்டும் சுவாமி. உமது வல்லமை இறங்கட்டும், ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கி வரட்டும் கர்த்தாவே. வல்லமை படுத்தும் ஐயா, சக்தி படுத்தும் கர்த்தாவே. இயேசுவே, உன் வார்த்தையை உடைத்து கொடுப்பதற்காக இதோ நிற்கிற இந்த அடிமையை மறைத்து நீ வெளிப்பட வேண்டுமா ஜபிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, ஜபம் கேளும் ஐயா, உமது வல்லமையால் நிரப்பும் ஐயா. அற்ப புழுவுக்கும் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான நான் நிற்கிறதுக்கு தகுதியற்ற என்னை மறைத்து கொள்ளும் ஐயா. என் நாவில் இருந்து கொண்டு பேசும் கர்த்தாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் இறைச்செய்தியாக குடும்பம் என்கிற தலைப்பிலே உங்களிடத்திலே பேசவிருக்கிறேன். பேசலோ. குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகளை உள்ளடக்கியது. கணவன் மனைவிக்கு பணிந்து, மனைவி கணவனுக்கு பணிந்து, பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிந்து நடக்கும் பொழுது ஒரு அற்புதமான குடும்பத்தை நாம் பார்க்கலாம். தெய்வ பிரசன்னம் அந்த குடும்பத்திலே இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், சாந்தி சமாதானம் கடந்து வரும், பூரண மகிழ்ச்சி அந்த குடும்பத்திலே இருக்கும். பிரியமானவர்களே, குடும்பங்கள் சேர்ந்தது திருச்சபை. குடும்பம் பரிசுத்தமாக இருக்கிறது என்றால் திருச்சபை பரிசுத்தமாக இருக்கும். நாம் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக பேசுவது என்ன, என்ன நடக்கிறது திருச்சபையில? அங்கே ஊழல், இங்கே ஊழல், இங்கே இப்படி இருக்கிறது, அங்கே அப்படி இருக்கிறது, அவரை இழுக்க வேண்டும், இவரை விரட்ட வேண்டும் என்று ஏராளமான பேச்சுக்கள். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் பரிசுத்தமாக இருந்தால், உங்கள் குடும்பம் தெய்வ குடும்பமாக இருந்தால், உங்கள் குடும்பம் திரு குடும்பமாக இருந்தால் திருச்சபை பரிசுத்தமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறைச்செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, இயேசுவே என் குடும்பத்தை பரிசுத்தமாக்கும் ஐயா. என் குடும்பத்திலே தெய்வ பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. என் குடும்பம் இந்த திருச்சபையில ஒரு பரிசுத்தமான குடும்பமாக, ஒரு புனிதமான குடும்பமாக, ஒரு நாசரேத்து திரு குடும்பமாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபம் செய்து கொண்டே இந்த இறை வசனத்திற்குள்ளே கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, ஆதியிலே தேவன் உலகத்தை உண்டாக்கிய பொழுது ஆதாமை உண்டாக்கினார். ஆண்டவர் ஆதாம் தனிமையாக இருப்பதை கண்டார். அவர் தனிமையாக இருப்பது நன்றன்று என்று கண்ட தேவன் அவனுக்கு உற்ற ஒரு துணையை உண்டாக்கி கொடுத்தார். தொடக்க நூல் 2:21-23 வசனங்களை வாசிப்போம். தொடக்க நூல் 2:21-23 வசனங்களை வாசித்து தியானிப்போம். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தான். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி அந்த பெண்ணை மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள்,
ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரை வரச் செய்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்குகிறார். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு பெண்ணை ஒரு ஆணனுடைய விலா எலும்பிலிருந்து உண்டாக்கினார் என்றால் ஆணுக்கு சரிக்கு சமமாக அவர் உண்டாக்கி இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆதாமிடம் ஏவாளை கொண்டு வந்து நிறுத்தினதுமே ஆதாமுக்கு பயங்கர சந்தோஷம், தனிமை ஓடி போய்விட்டது, மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். என்னுடைய மாமிசத்தின் மாமிசமும் எலும்பின் எலும்புமாக இருக்கிறாள் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷப்படுகிறான். பிரியமானவர்களே, ஆணும் பெண்ணும் இணைந்து குடும்பத்தை உண்டாக்குகிறார்கள். இங்கே அருமையான ஒரு குடும்பம், குடும்பம் என்பது தேவனால் நிச்சயிக்கப்படுகிறது, திருமணம் தேவனால் நிச்சயிக்கப்படுகிறது, அது பெரியோரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட்.